வெந்து தணிந்தது காடு படத்தில் முத்து அப்படிங்கிற முற்றிலும் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சிம்பு. இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ஆரம்பித்தாங்க. இந்த படத்துக்காக 20 கிலோ வரைக்கும் உடல் எடையெல்லாம் குறைச்சி ரொம்பவே வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ரசிகர்கள் மத்தியில் ஏக போக வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வெந்து தணிந்தது காடு படத்தோட ஆடியோ ரிலீஸ் பிரம்மாண்டமாக நடக்க இருப்பதாக தயாரிப்பு நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவிச்சிட்டாங்க. அதுக்கான நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் இருக்க வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் நடக்கும் அப்படின்ட்டும் ஏஆர் ரஹ்மானோட இசை நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்ட்டும் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சி மூலமாக ரசிகர்களை சிம்பு சந்திக்க இருப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த படத்தோட தமிழ்நாட்டு ரிலீஸ் உரிமத்தை பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் கைப்பற்றி இருக்காங்க. வெந்து தணிந்தது காடு திரைப்படமும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்கு. இப்போ சிம்பு ரசிகர்களுக்கு இருக்க ஒரே சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி தலைவரை பார்க்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் தான் சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட காத்துட்ருக்காங்க. சிம்பு வந்து ஏதாச்சும் ஆடியோ லான்ச்சில் அந்த ஸ்டேஜில் பேசுகிற ஸ்பீச்சுக்குன்ட்டே தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. வெந்து தணிந்தது காடு ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறாரு அப்படின்றத நம்மலாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.